ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு எவர் எப்படி. ஸோ டுடே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில் பார்த்தோம். அதில் த்ரீ டொமைன்ஸ் ஆஃப் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக பார்த்தோம். தென் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டாக்ஸனமி, ஹைரசி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, எதை எதை கிராஸ் ஃபிட் பண்ணால் ஹின்னி, லைக்கா, டைகன், இதெல்லாம் பார்த்தோம். தென் அதில் ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா பீசிஸ் அண்ட் ஜீனஸ் பார்த்தோம். இப்போ நவ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஃபேமிலின்னா பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம், ஓகேவா? ஸோ இந்த குடும்பத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், ஓகேவா? ஸோ அப்படிங்கிறத பார்க்குறோம். இட் இஸ் டாக்ஸானமி கேட்டகரி விச் இன்க்ளூட் த குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா வித் லெஸ் சிமிலியாரிட்டி இது கம்பேர்டு டு தி ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ், ஓகேவா? என்ன சார் சொல்லியிருக்கான், இந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒன்று கொண்டு தொடர்புடைய ஒவ்வொரு பேரினங்களும் இதில் உள்ளடங்கியது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரிலேட்டடு, ஓகே, ஒன்று 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 டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அது எது ஒன்று பேர் இருக்குது, தட் இஸ் லெஸ், ஓகே, லெஸ் சிமிலாரிட்டி. அதை கம்பேர் டு ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் இது கம்பேர் பண்ணும்போது, ஃபேமிலி கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பெலிட இன்க்ளூட் த ஜீனஸ் ஃபெலிஸ், ஓகேவா? அது எக்ஸாம்பிள் ஃபெலிஸ் வந்து கேட் ஃபேமிலி சேர்ந்தது, பூனையோட குடும்பத்தை சேர்ந்தது. அண்ட் ஜீனஸ் பேந்திரா, பேந்திராவில் பார்த்தீங்கன்னா லயன், டைகர் அண்டு லியோபார்ட்ஸ் மூணு பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலேருந்து வருது, புரியுதுங்களா? ஸோ டூ மார்க் கொஸ்டின் கேட்போம். தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ். ஆர்டர் அப்படின்னாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ வரிசை, ஏன்னா நம்ம எல்லாமே சொல்ல ஒரு ஆர்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதேமாரி வரிசை எந்த ஒரு பிளான்ஸ் அனிமல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜீனஸ் ஸ்பீசிஸ் ஆகணும், எல்லாம் ஒரு ஆர்டராக இருக்கணும், ஓகேவா? அப்போ சொல்லிக்கலாம். திஸ் கேட்டகரி இன்க்ளூட் தன் அசம்பிளிஸ் இஸ் ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஃபேமிலிஸ் விச் இஸ் ஓ த ஃபியூ காமன் ஃபியூச்சர்ஸ். என்ன சார் சொல்லியிருக்கான், பொது பண்புகளை உடைய, ஓகே, ஃபியூ காமன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா பொது பண்புகளுடைய இது, ஓகே, ஒன் ஆர் டூ ரிலேட்டட் ஃபேமிலிஸ், ஓகே, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபேமிலியுடைய பொது பண்புகளுடைய அந்த தொகுப்புக்கு பேர் தான் ஆர்டர்ஸ். ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஓகே. அதில் பார்த்தோன்னா, ஓகே, ஒன் ஆர் மோர் சிமிலர் ஃபேமிலிஸஸ் ஆர் குரூப்டு டுகெதர் ஃபார்ம் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே விதமான தொகுப்புகளை உடைய வரிசை, ஓகே, அந்த தொகுப்பிற்கு பேர் தான் வரிசைன்னு சொல்கிறோம், ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஃபேமிலி கேனிடேயில் வருது, கேனிடே அண்ட் ஃபெலிடே, ஓகே, ரெண்டுமே எந்த ஆர்டரில் எந்த வரிசையில் வருது பார்த்தோன்னா கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டரில் வருது. ஸோ தட் இஸ் பார்த்தோன்னா ஆர்டர். தென் நெக் புரியுதா, டூ மார்க்ல கேட்பாங்கன்னு, ஆர்டர் ஃபேமிலி இதெல்லாமே டூ மார்க்கு தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸ். கிளாஸ் பார்த்தீங்கன்னா திஸ் கேட்டகரி, எப்படி நம்ம ஆர்டர் சொல்லணுமோ அதே சேம் ரிலேட்டட் தான் பார்த்தோன்னா கிளாஸஸா. திஸ் கேட்டகரி இன்க்ளூட் இந்த ஒன் ஆர் மோர் ரிலேட்டட் ஆர்டர்ஸ் வித் சம் காமன் கேரக்டர்ஸ், ஓகே, அதே போல் தான் இதுலேயுமே, ஓகே, ஒன் ஆர் டூ மோர் காமன் கேரக்டர்ஸ், ஓகே, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொது பண்புகளையுடைய அந்த ரிலேட்டட் இருக்கிற ஆர்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரைமேட்டா கம்பேரிசன் த மங்கி, ஆப்ஸ், மேன் பிளேஸ்ட் இன் த கிளாஸ் ஆஃப் மெமாலியா, ஓகே. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, ஸோ நம்ம காமனாக எதை சொல்கிறோம்னா நம்ம மங்கி சொல்கிறோம், ஓகேவா? ஸோ அந்த மங்கியில், ஓகேவா, மனித குரங்கு, குரங்கு ஆப்ஸன் குரங்கு, ஓகேவா, மனித குரங்கு, தென் மேன் பிளேஸ்ட் இந்த கிளாஸஸ் மெமாலியா, ஓகே, மெமாலியாவில் வர அலாங் வித் த ஆர்டர் கார்னிவோரா. இது எல்லாமே இந்த மனிதனுங்கிற எந்த ஆர்டரில் வராங்களோ கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டர்ஸில் தான் வராங்க, ஓகே, இன்க்ளூடிங் டாக் அண்ட் கேட்ஸ் ஆல்சோ, ஓகேங்களா? தென் பார்த்தீங்கன்னா டிடினோ, கண்டிப்பாக வந்து பாக்ஸுக்குள்ளே எந்த இதுலேயுமே பாக்ஸு இது கோல்டு லெட்டர்ஸ் இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா ஒன் மார்க்கில் கேட்பாங்கன்னு. ஸோ ரீசன்ட்லி டிஸ்கவர்டு ஸ்பீசிஸ் ஆஃப் சவுத் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சயின்டிஸ்ட் ஹேவ் தி டிஸ்கவர் தி நியூ அன்யூஸ்வல் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ராக் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் இந்தியா இன் ஆகஸ்ட் 2017. 2017 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரு புதுசாக ஒரு ஃப்ராகை வந்து தவளையை வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே. அந்த சயின்டிஸ்டோட எப்படி இருக்குது ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, த ஃப்ராக் ஹேஸ் அ சைனி, ஓகே, சைனி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் என்டையர் இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஸோ என்டையர் இதுவுமே, ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா என்டையர் இதுவுமே ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், மேலே வந்து ஷைனிங்காக இருக்கும், ஷைனி கோட்டுன்னு சொல்லணும்ல, மின்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? தென் பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோம்னா இந்த ப்ளூ ரிங்க், ஓகேவா? ஸோ அது இது பதினஞ்சிங்களா எப்படி இருக்குன்னா லைட் ப்ளூ ரிங்க் இந்த அரௌண்ட் த ஐஸ், இந்த கண்ணு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இந்த கண்ணு பார்த்தோன்னா அதை சுற்றியும் பார்த்தோன்னா ப்ளூ கலரில் இருக்கிற ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும்.
தென் பாயிண்டட் நோஸ், ஓகே. எப்படி இருக்கு இந்த பாயிண்டட் நோஸ், அதோடைய மூக்கு, ஃப்ராகோட மூக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாயிண்டடாக இருக்கும், லைக் தட் பார்த்தீங்கன்னா இது பிக்கு, இந்த பண்ணி முஞ்சின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதோடைய ஃப்ராகோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் லைக் தட் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து பிக் ஒரு நோஸ் மாரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இட்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா பூபதி, இது பர்பிள் ஃப்ராகு, ஓகே. அந்த பூபதி பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் ஃப்ராகோட நேம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நசிக்க பட்ராகஸ், ஓகே. நசிக்க பட்டராகஸ் பூபதி, இந்த ஃப்ராகோட ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நசிக்க பட்டராகஸ் பூபதி, ஓகே. இந்த ஹானர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சுப்பிரமணியன் பூபதி, ஓகே. இது யாருடைய இது மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் சுப்பிரமணியன் பூபதி, ஓகே. ஏன் சார் டாக்டர் சுப்பிரமணியன் பூபதி இதோட பேர், அவருடைய பேர் இந்த ஃப்ராகோட பேர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் பார்த்தோன்னா ஹெர்பலஜிஸ்ட், ஓகே. இந்த தாவரம் அந்த பிளான்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணாங்களா, ஹர்ப்ஸ், அந்த பிளான்ஸ் வச்சு கொடிகள் எல்லாம் ஹர்ப்ஸை பற்றி இது டிஸ்கவர் பண்ணுற அந்த சயின்டிஸ்ட், அந்த டிஸ்க் பண்ண ஹெர்பலஜிஸ்ட் ஹூ லாஸ்ட் லைஃப் ஆஃப் இங் த வெஸ்டர்ன் காட்ஸ் இன் 2014, ஓகே. வெஸ்டர்ன் காட்ஸில் 2016 இவர் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த சுப்பிரமணிய பூபதிகிட்ட இறந்துட்டார். ஸோ அவருடைய நினைவாக இந்த ஃப்ராகுக்கு கே அவருடைய பேரையே வச்சிட்டாங்க. ஸோ அதில் நசிக்கேட்டம் நசிகா பட்டாராகஸ் பூபதி அப்படிங்கிற அந்த ஃப்ராகோட நேம், ஓகே. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டவுட்ஸ் வந்து உடனே கேட்டிருக்கேன், ஓகே. ஸோ தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் முடிச்சிச்சு. தென் அடுத்தது இதில் இன்னொரு டீட்டெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த பயாலஜிக்கல் நோமன் கல்ச்சர் கே டெரிவ்டு ஃப்ரம், ஓகேவா. இந்த பயாலஜிக்கல் நோமன் கல்ச்சர் டெரிவ்டு ஃப்ரம் த பைனாமியல் கே ஆர் பய நோமன் கல்ச்சர், ஓகே. இட் இஸ் வாஸ் ஆரிஜினேட்டட் இந்த காஃபியட் இன் த ஒர்க்ஸ் இன் லினேஜ் ஸ்பீசிஸ் பிளான்டர் அண்ட் கே அதை இயர் பார்த்தீங்கன்னா 1753 அண்ட் சிஸ்டம் ஆஃப் நேச்சர், ஓகே. அப்படி இந்த லினேஜ் கண்டுபிடிச்ச ஸ்பீசிஸ் பிளான்டரம் அண்ட் சிஸ்டம் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னு இவர் பார்த்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் நோமன் கல்ச்சர், ஓகே. ஸோ உயிரியல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த தாவரத்தோட சிட்டினத்தில் இயற்கை முறையில் தான் கே இந்த இதில் வந்து குறிப்பு ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உயிரினங்களை பற்றின அத்தனை குறிப்புகளும் அந்த அடிப்படையின் உயிரின பேரிடும் முறையில் மூலம் தான் சொல்லியிருந்து இருசொல் பேரிடும் முறை வந்து வெளியிருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இருசொல் முறையும் சரி இந்த பேரிடும் முறையும் இந்த ரெண்டுமே பார்த்தோன்னா உயிரியல் பேரிடும் முறையிலேருந்து தான் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லினேஸ் ஸ்பீசிஸ் பிளான்டர் அண்ட் சிஸ்டன் நேச்சர் அப்படிங்கிற 10th எடிஷனில் பார்த்தீங்கன்னா இது பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஓகேவா. தீஸ் பப்ளிகேஷன்ஸ் ஆர் ஸ்டார்டிங் த பாயிண்ட் ஆஃப் த மாடர்ன் பயாலஜிக்கல் நார்மல் கல்ச்சர் மோஸ்ட் குறிப்பாக த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இருசல் பேரின முறையில் பார்த்தோம்னா பெரும்பாலான தாவர உயிரினங்கள் விலங்குகள் தற்காலிக உயிரின பேரமைப்புக்கு எல்லாமே தொகுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இவர் வந்து லினேஸ் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோன்னா ஃபைலம், ஓகே. இப்போ நம்ம கிளாஸ் ஆர்டர் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ தென் அடுத்தது பார்த்தோன்னா ஃபைலம், ஃபைலம் அப்படின்னாவே தொகுதி, ஓகே. எந்த ஒரு உயிரினமும் எந்த தொகுதியின் கீழே வந்தது, எந்த ஃபைலத்து கீழே வருது, எந்த ஆர்டர் கீழே வருது, அதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிறது இதுதான் ஃபைலம், ஓகேவா. ஸோ திஸ் குரூப் ஆஃப் த குரூப் ஆஃப் தி கிளாஸஸ் வித் சிமிலர் டிஸ்டிங்கிவ் இந்த கேரக்டர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபைலம், ஓகே. எந்த ஒரு டிஸ்டிங்கிஷன் தனிப்பண்பு தனித்துவ பண்புகள் சொல்கிறது, ஓகேவா. எந்த ஒரு தொகுதியாக இருக்கும் ஒத்த தனித்துவ பண்பு அடிப்படையில் தான் சில வகுப்புகள் வந்து உயர் படிநிலையின் தொகுதி கீழே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறோம். அதுதான் உயர் படிநிலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிங்டம், கிங்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைலத்தில் கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ எந்த ஒரு தனித்துவம் வந்து உயிரியாக இருந்தாலும் ஒரு உயர் படிநிலை கீழே வைக்கப்பட்டுள்ளது. இப்போ கிங்டம் தான் ஃபஸ்ட்டு கிங்டம் அடுத்தது ஃபைலம், அதனால் அதன் உயர் படிநிலை கீழே வைக்கப்பட்டுள்ளது. சிமிலர் டிஸ்டிங் இந்த கேரக்டர்ஸ் கான்ஷியஸ் ஆஃப் ஃபைலம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகே. அதில் என்னென்ன கிளாஸஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பார்த்தோம்னா, ஓகே, அந்த ஃபைலத்தில் கிளாஸஸ் ஃபிஷஸ் ஆம்பிபியா ரெப்டீலியா ஏர்ஸ் அண்ட் மேமல்ஸ் இது எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஃபைலத்துக்கில் கிளாஸஸில் வச்சுருக்காங்க. என்னென்ன பார்த்தோன்னா ஃபிஷஸ் ஆம்பிபியன் ரெப்டைல்ஸ் ஏர்ஸ் அண்ட் மேமாலியா கான்ஸ்டியூஷன் நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி இந்த ஃபைலம் காடேட்டா. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபைலத்துக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரியில் இருக்கிறது ஹையர் கேட்டகரியில் இருக்கிறது எதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய காடேட்டா. காடேட்டா என்னது முதுகுனாலும் உள்ளது. இப்போ நாமெல்லாம் பார்த்தோன்னா காடேட்டையில் வந்து முதுகுனாலும் உள்ளது. இப்போ இந்த ரெப்டைல்ஸ் ஆல்சோ இது எல்லாமே பார்த்தோன்னா இதில் தான் வருது, ஓகே. இப்போ ஃபிஷஸ்ன்னு என்னது மீன்கள், ஆம்பிபியனா இருவாழ்வி தவளை, ரெப்டைல்ஸ்னா ஊர்வனம் பாம்பு பள்ளி போகிறோம் இதெல்லாம் சொல்லுவோம், ஏவ்ஸ்னா பேர்ட்ஸ் எல்லா பறவைகளும் சொல்லுவோம், மெமாலியா அப்படின்னு எல்லாமே பார்த்தோன்னா நம்ம அந்த மெமலியன், ஓகேவா. இது எல்லாமே நம்ம மனித வரக்கூடிய பாலூட்டிகள் எல்லாமே சொல்லலாம். இந்த அதுக்கடுத்து ஒரு ஹையர் கேட்டகரி ஃபைலம் எதுன்னு சொல்லணும்னா காடேட்டாக சொல்லலாம்.
தீஸ் கிளாஸஸ் ஷேர் சம் காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு அண்ட் டார்சல் டியூப்லர் நர்வ்ஸ் ஃபார் ஹென்ஸ் இன்க்ளூட் இந்த ஃபைலம் கடைடா. ஸோ இதே தவிர இந்த கடைடால் இதே தவிர இன்னும் அதிகமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தா நம்ம லைக் டேட் பார்த்தா ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோ கார்டு. ஸோ அந்த முதுகு நானின்னு சொல்கிறது ஓகே நோட்டோ கார்டு அந்த டார்சல் டியூப்ல நோ கார்டு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தா உயர்வடைந்த தொகுதி பெறக்கூடிய அந்த முதுகு நான் மற்றும் முதுகு புறக்குழல் வடிவ நரம்பு வடம் இது நோட்டோ கார்டு டியூப்ல நோ கார்டு அப்படின்னு நரம்பு வடம் இது எல்லாமே அன்றதா இதை எந்த தொகுதியும் கீழே வச்சு வருதுன்னா கார்டேட்டா ஓகேவா முதுகு நான் உள்ளவிலிருந்து வருது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா கிங்டம் நான் சொன்னேன் இல்லை ஏன்னா ஃபைலத்துக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறது கிங்டம். ஸோ தென் அடுத்துக்கு கீழே இருக்கிறதா பிளாங்க் தட் இஸ் பண்ண பிளாங்க் த கிங்டம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபைலம் சொன்னோம். இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம் கிங்டம் ஆல் லிவிங் அனிமல்ஸ் பிளாங்க் டு த வேரியஸ் ஃபைலா இன்க்ளூடு ஓகே இந்த கிங்டம் ஆஃப் அனிமாலியா சொல்லுங்கள் எல்லா லிவிங் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே எதுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த கிங்டம்த்து கீழே வேரியஸ் ஃபைலம் வந்து எல்லாம் அடையிருக்குன்னு சொல்லிடுவேன். இந்த கிங்டம் அனிமலியா இது ஸ்டாப் மோஸ்ட் ஆஃப் டாக்ஸானமி ஐரசி இதுதான் உச்சப்படிநிலையில் இருக்கக்கூடிய இந்த டாக்ஸானமி அந்த வகைப்பாட்டில் உச்சப்படிநிலையில் மேலே டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் ஓகேவா ஒன் மார்க்ல கேட்பாங்கன்னு சொன்னிட்டு தென் பண்ண அடுத்தது டிடினோ இது ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் அடிக்கடி கேட்பான். இன் ஜூலை 2017 இதிலேயே தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அந்த நசிக்கப்பட்ட அரகஸ் பூபதிங்கிற ஃப்ராகு வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க சேம் இயர் ஓகே. பட் அது என்னது ஆகஸ்ட் 2017 இப்போ இது நம்ம பார்க்குறது ஜூலை 2017 ஓகேவா ஏ 9-year-old பாய் டிஸ்கவர் நியூ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸ் லைக் தட் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் இன் கொடைக்கானல் ஆஃப் லேக் தமிழ்நாடு ஓகேவா. 9 வயது உள்ள ஒரு பாய் பார்த்தீங்கன்னா ஜூலை 2017 ஓகே ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பீசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். அது என்ன ஆகுதுன்னா ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லி ஒன் மார்க்கில் கேட்போம். அந்த ஜெல்லி ஃபிஷ் எங்கே சார் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஏரியில் கொடைக்கானல் எங்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடு கொடைக்கானல் லேக்கில் ஜெல்லி ஃபிஷ் 9-year-old பாய் ஓகே இந்த இயர் பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை மந்த் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஒன் மார்க்கு நோட் பண்ணிக்காங்க. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மன் கல்ச்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மன் கல்ச்சர் பெயரிடுதல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நார்மன் கல்ச்சர் அப்படின்னா பெயரிடும் முறைகள் பெயரிடும் விதிமுறைகள்னு சொல்லலாம் ஓகே. ஸோ அதை எப்படி சார் பெயரிடுதல் முறைகள் வந்து எப்படி நார்மன் கல்ச்சர் ஏன்னா எல்லாத்துக்குமே பெயருக்கு இப்போ பெயர்னு வச்சுக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்குது உங்களுக்கு பேர் இருக்குது எல்லாத்துக்குமே பேர் இருக்குது பேர்லன்னு வச்சுக்கோ நம்ம என்ன சொல்ல முடியும் யார் என்ன நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை கூப்பிட முடியாது. இப்போ உன் பேர் சிவா அப்படின்னா சிவா எழுந்துரு அப்படின்னு சொன்னால் சிவா டக்குன்னு வரும். இப்போ இதுலேயே பார்த்தோம்னா ஒரு கிளாஸில் ரெண்டு மூணு சிவா இருந்துச்சு உன்னோட இன்ஸ்டில் வச்சு கூப்பிடலாம். ஸோ அதனால தான் அனிமல்ஸுக்கு எல்லாத்தையுமே இது பேர்ட்ஸு இது பார்த்தோம்னா வச்சுக்கோ அனிமல்ஸ் இது மேமல்ஸு ரெப்டைல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இது காக்கா குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. ஸோ அதே போல் நம்ம ஹூமன் பீயிங்ஸுக்கும் நமக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டு இருக்குது. ஸோ நம்ம உலகத்தில் பார்த்தோன்னா நிறைய டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதுமாதிரி உருது பங்காளி எப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு மொழியிலுமே பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு தனித்தனி பெயர் இருக்குது. ஸோ அதை தான் பார்த்தோம் மனிதனுடைய பெயரை தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோ. ஸோ அப்போ ஒன் மார்க்கில் கேட்போம் கே கிஷா கே இனிமேனி கே இனிமேனி கே எம்பரி மன்னா கே தோனா கே உமானா அப்போ இது எல்லாமே ஹூமன் பீயிங்ஸோட மனிதனோட பேர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜில் நிறைய மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள் கே கிஷா கே இனிமேனி எம்பரி மன்னா தோனா கே தோனா அண்ட் உமானா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனோட பேர்கள். ஸோ அதை சொல்லியிருக்கேன் இன் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மனிதனோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் ஒன்லி ஒன் பர்சன் இண்டிகேட் தான் ஒன்லி ஒன் பர்சன் தான் லைக் தட் பார்த்தீங்கன்னா ஹூமன் பீயிங்ஸ் மனிதனை குறிக்கக்கூடிய ஒரே நேம் தான் இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸில் நம்ம சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் ஆல் ப்ராபபிலிட்டி திஸ் வேர்ட்ஸ் மஸ்ட் பி நியூ டு யூ ஓகே எல்லாமே பதினஞ்சுங்களேன் என்ன சொல்லியிருக்கான் நிச்சயமாக எல்லா வகையிலும் ஒரு சொற்களைக்கூடிய ஒரே வேர்ட்ஸ் தான் இத்தனை வெவ்வேறு லாங்குவேஜில் இத்தனை சொற்களை குறிச்சிருக்காங்க பட் இஸ் ப்ராபபிலிட்டி நிச்சயமாகனு சொல்லியிருக்காங்க. பட் த மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஓகேவா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஓகே இன் ஹியூமன்
ஓகே இன் டிஃப்ரெண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் இந்த மனிதனு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய குறிக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸ் பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் ஓகே ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய அந்தந்த மொழியில் வந்து சொல்கிறாங்க தே ஆர் ப்ரெசன்ட்லி மோர் தென் 6,000 லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு ஓகே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 6,000 மொழிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 6,000 லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் அனிமல்ஸ் கேன் பி நேம்டு மோர் தென் போனால் 6,000 வேர்ஸ் ஓகே என்ன சொல்லியிருக்காங்க அந்த அனிமல்ஸை மட்டுமே 6,000 நேம் இருக்குது லாங்குவேஜஸ் இருக்கு ஆனால் ஒவ்வொரு அனிமல்ஸுமே 6,000க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ்னால ஒவ்வொரு அனிமல்ஸும் சொல்கிறாங்க கேன் பி தி நேம்டு இந்த மோர் தென் பண்ண 6,000 வேவ்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இன் இம்பாசிபிள் ஃபார் எனி ஒன் டு ஹேவ் குட் ஃபங்க்ஷனிங் நாலேஜ் இன் மோஸ்ட் லாங்குவேஜ் ஹென்ஸ் தேர் அரைசஸ் எ நியூ சாரி நீட் ஃபார் ஏ யூனிவர்சல் அக்செப்ட் த சயின்டிஃபிக் நேம் சிஸ்டம் ஃபார் ஆல் த ஆர்கானிசம் ஸோ இப்படி இந்த 6,000 லாங்குவேஜஸ் இருக்குது அரௌண்ட் த வேர்ல்டு சிக்ஸ் எபோ த ஒன் அனிமல்ஸ் கேன் பி டெல்லி எபோ 6,000 லாங்குவேஜஸ் வே கே ஆனால் 6,000க்கும் மேற்பட்ட ஒரு அனிமல்ஸ் வந்து பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அத்தனை நேம்ஸுமே பார்த்தோன்னா நம்ம மனிதனால் வந்து ஒவ்வொரு விலங்குவாடமும் பார்த்தோன்னா அத்தனை மொழிகள் வந்து அழைக்கிறாங்க ஸோ அத்தனை மொழிகளும் நம்ம மனிதன் வந்து அந்த லாங்குவேஜஸ் கற்றுக்க முடியாது ப்ளஸ் பார்த்தோன்னா அது ஞாபகம் வச்சுக்க முடியாது ஸோ அதனால தான் நோமன் கிளிச்சுங்கிற ஒரு இது கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ அதான் சொல்லிடுறேன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் த அசைனிங் இந்த சயின்டிஃபிக் நேம் டு த அனிமல்ஸ் அண்ட் டாக்ஸானிக் குரூப்ஸ் இஸ் கால்ட் இஸ் பண்ணால் நோமன் கல்ச்சர் ஸோ அதனால தான் இந்த முறையை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு நோமன் கல்ச்சர் பெயரிடும் முறையை வந்து சயின்டிஃபிக் சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு அந்த வகைப்பாட்டு வகைகள் எல்லாம் தொகுத்து ஒரு சயின்டிஃபிக் நேம் வந்து கொண்டு வரணும் பொதுவாக ஜென்ரலாக வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே நேம் தான் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த முறையை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து இது பண்ணாங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே வேர்ல்டு வைல்டு சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சேபியன்ஸ் டினோட் த ஹோமன் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோன்னா வேர்ல்டு ஓகே இந்த சயின்டிஃபிக் நேம் ஹோமோ சேபியன் ஓகே அதனால் உலகம் முழுவதும் இத்தனை நம்ம சொன்னோம் இத்தனை லாங்குவேஜஸ்ன்னு சொன்னோம் என்னென்ன பார்த்தோம்னா கிசா இனிமீன் கே எம்பரி இந்த மென்னா கே அன்னதோனா யுமானா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸில் நம்ம வந்து ஹோமன் பீங்ஸை சொன்னோம் ஆனால் இத்தனை லாங்குவேஜஸ்லையுமே கே இதை விட்டுட்டு ஜென்ரலாக ஹோமன் கல்ச்சர் ஜென்ரலாக ஒன்று கொண்டு வந்து சொல்லிட்டு சயின்டிஸ்ட் என்ன சொன்னோன்னா ஹூமன் பீங்ஸை வந்து ஹோமோ செபியன் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான நேம் கே இருசொல் பேர் தட் இஸ் பார்த்தோம்னா பைனாமியல் கல்ச்சர் மூலிமா ரெண்டு பேர் மூலிமா இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த நேம் மட்டும் கொண்டு வந்தாங்க ஸோ அதான் மனிதனுடைய ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ செபியன்ஸ் then classification and grouping were done to they facilitate in the deeper understanding of the unique characteristics each organism and interrelationship among the closely related species so enna solirukkomna ovvoru idume paadna vilangugal adarudaiya kulukkala arivira murayila perittu adu vandu peridu murai endra alaikkapattalum ovvoru uyirinangalum paadna jigava ovvoru sittinu idiye ulla uravagala okay indha interrelationship okay arindhukalavum adana vagaipadu kulukkalala enadhu adukku vandu ஹெல்ப் பண்ணுது ஓகே இந்த அனிமல்ஸ் இந்த கேட்டகரியில் தான் வருது இந்த ஃபைலத்தில் வருது இந்த கிளாஸில் தான் வருது இந்த ஆர்டரில் தான் வருது இந்த தொகுதி இந்த வரிசை இந்த வகுப்பு இந்த குடும்பத்தில் தான் வருதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா அதை தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இட் பிளே வைட்டல் ரோல் இந்த அரேஞ்ச்மெண்ட் நோன் எஸ் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் த சிமிலாரிட்டி அண்ட் டிஸ்சிமிலாரிட்டி ஓகேவா ஸோ என்ன சொல்லியிருக்கோன்னா ஒவ்வொரு அந்த உயிரினங்கள் இடையே உள்ள தொடர்பு ஒன்று ஒத்துருக்கணும் இல்லை மாறுபட்ட பண்புகளை அடிப்படையில் தான் இந்த சிற்றினங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கணும் ஒத்த பண்பு அல்லது மாறுபட்ட பண்புகள் இடையே உள்ள வேறுபாடு வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த ஒவ்வொரு உயிரினங்களோட அந்த சிற்றினங்கள் இடையே உள்ள தொடர்பு வந்து நம்ம என்ன பண்ணால் வரிசையில் அந்த அடிப்படையில் தான் வரிசைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே நியூமரஸ் கேரக்டர்ஸ் சச்சஸ் மார்பாலஜி அண்ட் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ஓகேவா அண்ட் ஹேபிடேட் feeding the pattern adaptation evolution okay examined before the organism is named so idu ellame namu therinjirukku solliranga so ovvoru uyirinathoda andha porathotra eppadi irukum okay andha thagaval okay marabu thagaval andha information okay andha genetic information marabu thagaval eppadi irukum andha habitat vaalumida eppadi irukire feeding patterns andha unavottam mara eppadi irukum adha thagavamippu eppadi irukum andha parinama eppadi irukunu solittu ellame andha kavanathil vandu namu kavanathil vechi dhaan evolution andha examined பிஃபோர் த ஆர்கனிசம் இந்த நேம் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நான் கவனத்தில் வச்சு தான் அந்த பேரை எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கவனத்தில் வச்சு தான் அந்த பேரை அந்த ஆர்கனிசோட கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எந்த ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாலும் அப்படிங்கிற மெத்தடை தான் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க
தென் ஒன் ஆஃப் த ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த சிஸ்டமேட்டிக் பயாலஜி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் பயாலஜிக்கல் நோமன் கல்ச்சர் அண்டு கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஒவ்வொரு உயிரினத்தையும் அந்த பெயரிடும் முறை, வகைப்படுத்தும் முறை, இதை உருவாக்குறதுக்கு முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா இப்போ டக்குன்னு நம்ம ஒரு ஆரன்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ நாமளே இப்போ நம்ம சொன்னோம் 9 இயர் ஓல்டு பாய் வந்து ஒரு ஃப்ரெஷ்வாட்டர் ஜெல்லி ஃபிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சோன்னு சொன்னோம். அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சோன்னா நான் என்ன பண்ண முடியும், டக்குன்னு நான் ஒன்றா ஜெல்லி ஃபிஷ்ஷும் தெரியணும் ஒரு மீன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அது ரிசர்ச்சுக்கு போய் தான் அது புதுசாக இது வரைக்கும் உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது தான் அந்த பையனோட நேம் போட்டு அந்த கொடைக்கானல் லேக்கில் வந்து அந்த பையன் கண்டுபிடிச்சோன்னு சொல்லலாம். ஸோ இதுமாரி டக்குன்னு நம்ம எது எடுத்தாலும் ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நேம் பண்ண முடியும். இந்த கேட்டகரியில் மக்கள் மூலியமாக தான் என்ன பண்ண முடியாது, அந்த உயிரினத்துக்கு நேம் பண்ணி எல்லாமே நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நோமங்கள் நாட் ஓகேவா, ஸோ நார்மல் கல்ச்சர்ஸ் நாட் இன் தி எண்ட் த சிஸ்டமேட்டிக் இந்த டெக்ஸன்மி, பட் இட் இஸ் நெசசரி இன் த ஆர்கனைசிங் இன்ஃபர்மேஷன் எபோட் த பயோடிசிட்டி. ஓகேவா, இது என்ன சொல்லியிருக்கேன், இந்த பெயரிடுதல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகைப்பாட்டினும் இதுலேருந்து உயிரினங்கள் பல்வகை பல்வகை சார்ந்த தகவலை உருவாகுவதற்கு இது ரொம்ப முக்கியம் அவசியம்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த நார்மல் கல்ச்சர் தென் பார்த்தீங்கன்னா நார்மல் கல்ச்சர் ஃபங்க்ஷன் அண்ட் டு இது ப்ரொவைட் த நேம்ஸ் ஃபார் ஆல் டேக்ஸ் அட் த லெவல்ஸ் இன் த ஹையரார்கி ஆஃப் லைஃப். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லியிருக்கோன்னா உயிரினங்கள் படிநிலையில் அனைத்து இதுவுமே வகைப்பட்ட தொகுதியில் எல்லா மட்டங்களும் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் பெயரிடுதல் வெறும் வெறி இம்பார்ட்டன்ட் முக்கியம் அவசியம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு கேட்டகரியில் இருக்கான், இந்த உயிரினங்கள் படிநிலை லோயர் கிளாஸில் இருக்கணும், ஹையர் கிளாஸஸில் இருக்கும், ஹையர் ஆர்டரில் இருக்கான், வாட்டர் மேபி லைக் கட்டு எந்த இதில் இருந்தாலும் அந்த வந்து என்ன பண்ணும், பெயரிடுதலுங்கிறது ரொம்ப முக்கியம் அவசியம். ஏன்னா பெயரிட்ட தான் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மரத்தை எடுத்துன்னு வச்சுக்கவேன், இது புளி மரம், வேப்ப மரம், புங்க மரம், தேக்கு மரம்னு சொல்கிறோம். இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த நேம் வச்சதுனால தான் நம்ம இந்த பிளான்ஸோட நேம் சொல்கிறோம். அதே போல் எந்த ஒரு உயிரினமாக நம்ம கண்டுபிடிச்சாலும் அது கண்டிப்பாக என்ன பண்ணணும், நேம் இடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதில் இருக்குன்னா ஒரு ரூல்ஸ் இதில் இருக்கான், அந்த ரூல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆல் டெக்ஸ் இந்த ஐரிஸ் இந்த லைஃப் நேமிங் ஆஃப் த ஆர்கனிசம் இஸ் டன் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ். ஓகேவா, என்ன சொல்லியிருக்கேன்னா அந்த கைட்லைன்ஸ் கீழே இருக்கணும், எந்த கைட்லைன்ஸ் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ICZN அப்படிங்கிற அந்த கைட்லைன் கீழே தான் எந்த ஒரு ஆரன்ஸாக அதை பிளான்ஸாக இருக்கணும், அனிமல்ஸாக இருக்கணும், இல்லை லாயர் ஆனிசா வாட் எவர் மேபி, எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கைட்லைன் கீழே தான் இருக்கணும். அந்த கைட்லைன்ஸ் என்ன சார், அதாவது ICZN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோடு ஜுவாலஜிக்கல் நோமன் கல்ச்சர். மார்க்கில் கேட்பாங்கன்னா எந்த ஒரு நேம் இருக்கணும் அது எது கீழே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ICZN. ஓகே, நோட் பண்ணிக்க, ஒன் மார்க்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நோமன் கல்ச்சர். இது சயின்டிஃபிக் நேம் என்ஷூர் தட் ஈச் ஆர்கனிசம் ஹேஸ் ஒன்லி இந்த ஒன் நேம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா இது பண்ணக்கூடிய எந்த ஒரு ஆர்கனிசமும் ஒரே ஒரு பெயரை மட்டும்தான் இது சொல்லணும் அப்படிங்கிறத இதோடைய இந்த இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நோமன் கல்ச்சர் இது ஒரு இந்த கோடு இருக்குது. அந்த கோடு மூலிமா ஒரே ஒரு உயிரினத்துக்கு ஒரே ஒரு பெயர் தான் இருக்கணும். ஸோ இந்த டெல்லியில் ஒரு பேர், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பேர், அமெரிக்காவில் ஒரு பேர், ஆப்பிரிக்கா ஒரு பேரில் இருக்கக்கூடாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கைட்லைன்ஸ் கோட் மூலிமா ஒரே ஒரு நேம் தான் இருக்கணும். அதை ஒன்லி ஒன் நேம்ஸ் ஆர் இண்டிகேட் தான் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனிசம். ஓகே, எந்த ஒரு ஆர்கனிசம் இருந்தாலும் இந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஒரே ஒரு பேர், இங்கே ஃப்ராக்னால் அமெரிக்காலையும் ஃப்ராக் தான், மால்தீவ்ஸ்லையும் ஃப்ராக் தான். ஓகேங்களா, அந்த ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸு ஆனால் எக்ஸா டாக்டைலா ஃப்ராக்கோட ஜென்ரல் ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரானா ஹெக்ஸா டாக்டைலா, இதுதான் இங்கு தான் தவளையோட ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இதே பேர் தான். ஓகேங்களா, புரியுதுங்களா. சரி, இப்போ எந்த ஒரு ஆர்கனிசம் வந்தாலும் ஒரு பேர் வைக்கலாம். ஓகே, ஒரு பேர்னா அதோடைய ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம், அதான் பைனாமியல் நார்மன் கல்ச்சர், இருசொல் பெயரிடுதல் முறைன்னு சொன்னாங்க ஏற்கனவே. ஓகே, பைனாமியல் நார்மன் கல்ச்சர். ஓகே, எந்த ஒரு உயிரினமும் ஒரே பேர் தான், பட் அது வந்து டபுள் நேமில் இருக்கணும். இப்போ ரானா ஹெக்ஸா டாக்டைலா அப்படிங்கிறது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ் அப்படின்னு என்ன, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ் அப்படின்னு செம்பருத்தியோட பேர், செம்பருத்தியோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனசிஸ். அப்போ ஹைபிஸ்கஸ் அப்படிங்கிறது ஜீனஸ் நேம், ரோசா சைனசிஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் நேம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எப்பயுமே அந்த பைனாமியல் பைனாமியல் நார்மல் கல்ச்சர் அப்படின்னாவே ஓகேவா, ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம், செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நேம். ஸோ ஜீனஸ் நேம்ஸ் ஆல்சோ இண்டிகேட் பை த கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்பீசிஸ் நேம் ஆல்சோ இண்டிகேட் பை த ஸ்மால் லெட்டர்ஸ்.
கே பை இப்போ ஹைபிஸ்கஸ் அப்படின்னா ஹச்சி பார்த்தினா கேபிடல் லெட்டரில் வேணும். இப்போ ரோசா சைனிசிஸ் அப்படின்னா எஸ் பார்த்தினா ஸ்மால் லெட்டரில், கர்சி லெட்டரில் சாய்வாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டரில் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ரோசா சைனிசிஸ் அப்படின்னா ஹைபிஸ்கஸ் தானே ஹச்சி பார்த்தினா கேபிடல் லெட்டர் வேணும். இப்போ ரோசா சைனிசிஸ் அப்படின்னா எஸ்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், கே சாய்வாக. இப்போ அதை நம்ம எழுதுகிறோம், அப்போ நம்ம வேர்ட்ஸில் எழுதுகிறோம், பேப்பர் எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடியில் எழுதி என்ன பண்ணிக்கலாம்னா கோடு போட்டுருணும். ஓகே, அதை அடியில் வந்து அண்டர்லைன் பண்ணிடலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பைனாமியல் நோமன்க்ளச்சர். ஓகேங்களா? சொல்லியிருக்கேன் பைனாமல் நார்மல் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். இப்போ லத்தீன் வேர்ட்ஸில் பைனா என்னது டூ. ஓகே, உனக்கு தெரியும் மோனோ, பை, இது ட்ரை, டெட்ரா, பெண்டா, ஹெக்ஸா அப்படிங்கிறது நேனோ அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஓகேவா? பைனா டூ, ட்ரைனா த்ரீ, டெட்ரானா ஃபோர், ஃபெண்டானா ஃபைவ், ஹெக்ஸானா சிக்ஸ், இதுமாரி பார்த்தா நேனோனா நைன். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ட்ஸில். ஓகேவா? இப்போ லத்தீன் வேர்ட்ஸில் பைனா டூ நோமோ அப்படின்னாவே நேம். ஓகே, ஒவ்வொரு இது நேமுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கணும். ஓகே, ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் ரெண்டு நேம் இருக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நோமன் கல்ச்சர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பயாலஜிஸ்ட் ஃபாலோ த யூனிவர்சலி அக்செப்ட் இந்த பிரின்சிபல்ஸ் இந்த டு ப்ரொவைட் த சயின்டிஃபிக் நேம் டு நோன் அஸ் ஆர்கானிசம். ஸோ ஒவ்வொரு பயாலஜிஸ்ட்டுமே ஓகே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓகே இந்த இருசூழல் பேரையுடைய விதிமுறைகள் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படுது எந்த ஒரு ஆர்கானிசம் ஓகே அது எந்த ஒரு தத்துவத்துக்குள்ளே இருந்தாலுமே என்ன பண்ணுது யூனிவர்சலி அக்செப்டட் ஓகே உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈச் நேம் ஹேஸ் டூ காம்பனன்ஸ். ஓகே, ஒவ்வொரு பேரும் என்ன எத்தனை சொன்ன மாதிரி எப்படி இருக்கணும் இருந்தோ ரெண்டு காம்பனன்ஸ் ரெண்டு நேமாக இருக்கும். இந்த ஜெனரிக் நேம் அனதரம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிக் நேம். ஓகே, எபிதெட் அப்படின்னா நேமாக இருக்கும். ஓகே, ஒன்று ஸ்பீசிஸ் நேமாக இருக்கணும், ஒன்று சார் ஒன்று ஜீனஸ் நேமாக இருக்கணும், ஒன்று ஸ்பீசிஸ் நேமாக இருக்கணும். ஓகே, ஸோ ஒன் மார்க் நேம்னா அதான் பைனாமியல் நோமன்க்ளச்சர். ஒன்று ஜெனரிக் நேம், ஒன்று ஸ்பீசிக் ஓகே நேம் அப்படின்ட்டு. This system of naming an organism is called by என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாமல் நோமன்க்ளச்சர். இந்த சிஸ்டத்துக்கு தான் என்ன பார்க்க பைனாமல் நோமன்க்ளச்சர்னு சொல்கிறது. விச் இஸ் வாஸ் ப்ரொப்போஸ்ட் பை த கார்ல் லினேயஸ், கார்லஸ் லினேயஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பை த பயாலஜிகள் ஆல் ஓவர் இந்த வேர்ல்டு. ஸோ இந்த பைனாமல் நோமன்க்ளச்சரை இப்போ ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா பைனாமல் நோமன்க்ளச்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த பைனாமல் நோமன்க்ளச்சர் யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் கொண்டு வந்தது கரோலஸ் லினேயஸ். ஓகே, இதை தான் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் பேர்ட்ஸ். ஓகே, தேசிய பறவை இந்தியன் பீஃபவுல் அப்படிங்கிறது நேஷனல் பேர்ட்ஸ். ஓகேவா? இந்த பாவோ கிரிஸ்டேட்டஸ் அப்படின்னு என்ன சார் கிரிஸ்டேட்டஸ் பாவோ அப்படின்னு நேஷனல் அனிமல்ஸோட டைகர். ஓகே, இந்த பாந்த்ரா டைகரா ஓகே அப்படிங்கிறது நேஷனல் அனிமல்ஸ். ஓகே, பாந்த்ரா டைகரா இது பார்த்துச்சிங்களா பாவோ கிரிஸ்டஸ் என்னது மயில். ஓகே, நம்மளுடைய மயிலோட ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் பார்த்தோம்னா பாவோ கிரிஸ்டேட்டஸ். நேஷனல் அனிமல் டைகரோட பேர் என்னன்னு பார்த்தா பாந்த்ரா டைகரிஸ். ஓகே, பாந்த்ரா அப்படிங்கிறது பார்த்தா கேப் லெட்டர் டி, டைகரிஸ் பார்த்தா டி பார்த்தோம்னா சும்மா லெட்டரில். ஓகே, அது தெரியுதா? ஓகே, பாவா அப்படிங்கிறது பார்த்தோன்னா பேந்திரா அப்படிங்கிறது பார்த்தோன்னா கேப் லெட்டர், டைகர் டி பார்த்தோன்னா சும்மா லெட்டர். ஓகேவா? அண்டு தமிழ்நாடு ஸ்டேட் பேர்டு ஓகே நம்ம தமிழ்நாடு மாநில பறவை என்று அழைக்கப்படுவது எமரால்டு டவ். ஓகேவா? எமரால்டு டவுன்னு மரகதபுரா அப்படின்னு சொல்கிறது புரியுது என்ன சொல்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓகே ஸ்டேட் பேர்டு ஓகே தெரியலன்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா எமரால்டு டவ் அப்படின்னு பார்த்தோன்னா மரகதபுரா. ஓகே, இது ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் என்னப்பா கீழே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சர்கோபப்ஸ் இண்டிகா. ஓகே, சர்கோபப்ஸ் இண்டிகா அப்படிங்கிறது மரகதபுறாவுடைய ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ். ஒன் மார்க்கில் வருதுன்னு நோட் பண்ணிக்கலாம். புரியுதா? நார்மல் கல்ச்சர் தட் இஸ் பைநார்மல் கல்ச்சர். புரியுதா? ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமும் இந்த பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் அண்ட் பொட்டானிக்கல் டேர்ம்ஸ் ரெண்டுமே பார்த்தோம்னா பைநார்மல் கல்ச்சர் ரெண்டு இது தான் இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைநாமல் நார்மல் கல்ச்சர். இப்போ தான் சார் சொன்னீங்க எந்த ஒரு உயிரினமாக இருந்தது அது பைனாமலாக இருக்கணும். இப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா ட்ரைநாமல் நார்மல் கல்ச்சர். ட்ரை மீன்ஸ் பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ட்ஸில் த்ரீ. எந்த ஒரு ஆர்கானிசமும் பார்த்தீங்கன்னா மூணு நேம்ஸ் இருக்கணும். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீசிஸ் நேம், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம் அண்டு ஸ்பீசிஸ் நேம். ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்கேன் ட்ரைநாமல் நார்மல் கல்ச்சரில் திஸ் நேமிங் சிஸ்டம் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை த ஹக்ஸ்லி அண்டு ஸ்டிக்லேண்ட்ஸ். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா பை ட்ரைநாமல் நார்மல் கல்ச்சரை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லி அண்டு ஸ்டிக்லேண்ட். ஓகேவா? இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கல்ச்சரை ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ் பண்ணி ரெண்டு பேர் ஒன் மார்க்கில் கேட்பாங்கன்னா யார் ஹக்ஸ்லி அண்ட் ஓகேவா ஸ்டிக்லேண்ட்.
ஓகேவா? இந்த ட்ரை நேம்ஸ் மீன்ஸ் ஓகே த்ரீ நேம்ஸ், ட்ரைனாவே த்ரீ நேம்ஸ்னு சொல்லிடுவேன் ஆல்ரெடி. ஓகே ஜெனிக் நேம் அண்ட் ஸ்பீசிஸ் நேம், அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சப் ஸ்பீசிஸ் நேம். ஓகேவா? சப் ஸ்பீசிஸ் நேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜீனஸ் நேம் அண்ட் ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் பார்த்தீங்கன்னா சப் ஸ்பீசிஸ் நேம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரை நேம் அண்ட் நார்மல் கல்ச்சர். ஓகேங்களா? ஸோ இது ஏன் ஸ்பீசிஸ் நேம் வந்து ரெண்டு வருது ஓகேங்களா? ஏன்னா அது வந்து மேபி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஆர்கனிசம் வந்து ஒரே மாதிரி, அதனால் பக்கத்தில் இன்னொரு சப் ஸ்பீசிஸ் நேம் வந்து போட்டுக்கணும் எதுக்கு இருந்தாலும். ஸோ தென் வென் த மெம்பர்ஸ் ஆஃப் த எனி ஸ்பீசிஸ் விச் ஹவ் லார்ஜ் வெரிசம் ட்ரைனாமல் சிஸ்டம் அதை யூஸ் இட். ஸோ எந்த ஒரு ஆர்கன்ஸாக லைக் தட் ஸ்பீசிஸாக இருக்கட்டும், இல்லை வேறு பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது ரொம்ப லார்ஜாக இருக்குது. ஓகே ரொம்ப லார்ஜஸ்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அந்த வேரியேஷன்ஸ் இந்த சிமிலாரிட்டி மேபி இந்த ஆர்கனிசம் அந்த ஆர்கனிசம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிற ஆர்கனிஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா த்ரீ நேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஸ்பீசிஸ் நேமோட சப் ஸ்பீசிஸ் நேமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரைனாமினல் கல்ச்சர். வென் த மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஸ்பீசிஸ் விச் ஹவ் லார்ஜ் வெரிசஸ் தென் ட்ரைனாமினல் சிஸ்டம் ஆர் யூஸ்டு. எந்த ஒரு ஸ்பீசிஸும் ரொம்ப ரொம்ப வெரிசன்ஸ் இருந்தால் அதுக்கு நம்ம ட்ரைனாமல் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆன் த பேசிஸ் ஆஃப் டிசிமிலாரிட்டி, அந்த அடிப்படையில் ஒரே மாதிரி கூட அந்த ஒத்த பண்புகளுடைய ஓகே வே மாறுபட்ட பண்புகளுடைய அடிப்படையில் கீழே வந்து இந்த ஆர்கனிசத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம் சப் ஸ்பீசிஸ் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே இட் இஸ் த ஓகே எக்ஸ்டெண்ட் ஆஃப் த பயோனாமல் நார்மல் கல்ச்சர் சிஸ்டம் இது யூஸ் பண்ணிக்க வந்து அடிஷன் ஆஃப் த சப் ஸ்பீசிஸ். பட் இந்த ட்ரைனாமல் நார்மல் கல்ச்சருங்க கீழே எதன் அந்த அடிப்படையின் கீழே வரனா அந்த பயோனாமல் நார்மல் கல்ச்சருங்கிற அடிப்படையில் கீழே தான் அந்த ட்ரைனாமல் கல்ச்சர் வருது. ஸோ அந்த ட்ரைனாமல் போத் ஆர் சேம் பட் என்னது ரொம்ப வேரியஸஸ் நியூமரஸ் வேரியஸஸ் இருந்தால் மட்டும்தான் ட்ரைனாமல் நார்மல் கல்ச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லலாம். அந்த ட்ரைனாமல் பயோனாமல் நார்மல் கல்ச்சருங்க கீழே தான் வருது. அது என்னோட அதோட அந்த ஸ்பீசிஸோட நம்ம சப் ஸ்பீசிஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் கட்சல் ஒன்லி. ஓகே தென் ஆல் த த்ரீ நேம்ஸ் ஆர் செட் இந்த இத்தாலிக்கு. ஓகே எல்லா நேம்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த இதில் வேணால் இத்தாலிக் நேம்ஸில் தான் வரணும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி இந்த ஜெனரிக் நேம்ஸ் ஆர் கேபிடலைஸ்டு ஹேண்ட் ரைட்டிங் வித்இன் ஷுட் பி அண்டர்லைன் செப்பரேட்லி. இப்போ நம்ம ஒரு நேம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா ஸோ அதை பார்த்துன்னு இப்போ எல்லா ஜீனஸ் நேம் ஜெனரிக் நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கேபிடல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் பி அண்டர்லைன். ஓகே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம சிஸ்டில் டைப் பண்ணோம்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர் இது பண்ணலாம். வேர்ட்ஸில் எழுதும் போது கர்சிவ் லெட்டர்ஸ் எழுதலாம். இன்னும் நம்ம வேர்ட்ஸில் எழுதும் போது கீழே வந்து என்ன பண்ணால் அண்டர்லைன் பண்ணிடணும் சொல்லியிருக்காங்க. ஓகே தென் அடுத்து போனால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ஹேண்ட் ரைட்டிங் இந்த சிட்டி தான் அண்டர்லைன் இந்த செப்பரேட்லி. எக்ஸாம்பிள் கார்பஸ் பிளான்டன்ஸ் ஓகே பிளான்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஹவுஸ் கிராக் நம்மளுடைய நம்ம ஊரில் இருக்கிற காக்காவோட பேர் பார்த்தோன்னா கார்வஸ் பிளண்டன்ஸ் அண்ட் ஸ்பிளண்டன்ஸ் ஓகே இந்தியன் ஹார்ஸ் ஹார்ன்ஸ் ஹார்ஸ் ஹவுஸ் ஒர்க்ரோஸ்ன்னு சொல்லிடுவோம் ஓகேவா. ஸோ தென் பார்த்தோன்னா டாட்டா நெமி தென் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாட்டா நெமி. டாட்டா நெமி அப்படின்னா ஓகேவா ஒரு இதில் முடியக்கூடிய ஓகே அதை சொல்லியிருக்கேன் இந்த ப்ராக்டிஸ் த நேமிங் த அனிமல்ஸ் இன் விச் த ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பீசிஸ் நேம் ஆல்சோ சேம். டாட்டா நேமே ரெண்டும் ஒரே மாதிரினா இது ஸ்பீசிஸ் நேம் ஜீனஸ் நேம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். தட் இஸ் அதாவது பேர் என்ன பேர் சிட்டி நேம் ஒரே மாதிரியே இருக்கணும். ஓகே அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டாட்டா நேமி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்னா நாஜா நாஜா ஓகே என்ன சொல்லியிருக்கேன்னா நாஜா நாஜா ரெண்டு நேமே. இப்போ இது இந்தியன் கோப்ரா நாகப்பாம்போட ஜுவாலஜிக்கல் டேர்ம்ஸ் ஓகே நாஜா நாஜா ரெண்டுமே பேரின பேர் சிட்டின பேர் தட் இஸ் என்ன ஜீனிக் நேமு ஸ்பீசிஸ் நேம் ரெண்டுமே வேணும் ஒரே மாதிரி ஆகுது. அதை தான் என்ன சொல்லியிருக்கேன்னா நாஜா நாஜா தட் இஸ் டோட்டோ நேமி. டூ மார்க் இருக்கப்போ முக்கியமான ஒன் மார்க் டூ மார்க் கொஷனுக்குன்னு ஓகே தென் இதில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க வாட் மே பி ரீசன் ஆஃப் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த டைனோசர். ஓகே இஃப் யூ நோ த ரீசன்ஸ் தேர் எக்ஸ்டிங்ஷன் எக்ஸ்டிங்ஷன்னா அழிஞ்சிடுச்சு இந்த வேர்ல்டுலேயே இல்லைன்னு சொல்கிறது. ஓகே வைஸ் பேரோ லிஸ்ட் இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் அதேமாரி ஸ்போரோ இந்த சிட்டுக்குருவிகளை வந்து என்டேஞ்சர் அழியும் தண்ணி துள்ள சிட்டு நம்ம ஏன் சொல்கிறோன்னா இது எல்லாமே அது டைனோசர் வந்து அழிஞ்சிருச்சு அதேமாரி என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் வந்து ஸ்பேரோ சிட்டுக்குருவிகள் வந்துருச்சு. ஏன் சார் அப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டவரில் அதிகமாக ஜி இப்போ டூ ஜி ஃபோர் ஜி வந்து ஃபைவ் ஜி வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டவரில் வந்ததுனால ஸ்போரோ வந்துருச்சு ஸ்பாரோ வந்து அழிஞ்சிடுவாருன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதே போல் டைனோசரும் அப்படியே தான் ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்ஷன் ஸ்பீசிஸில் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டைனோசர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ தென் அதில் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா தென்
ஏ நியூலி டிஸ்கவர்ட் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் த்ரெஸ்பர்ட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் த பேர்ட்மேன் இன் இந்தியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெஸ்பர்ட் அப்படின்னாவே இந்த காட்டில் இருக்கக்கூடிய வன பறவைகள்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ தட் இஸ் பண்ண பேர்ட்மேன் ஆஃப் இந்தியா ஆர்னித்தாலஜிஸ்ட். ஓகே, ஆர்னித்தாலஜி அப்படின்னா பேர்ட்ஸை பற்றி படிக்கிற அந்த ஸ்டடிஸ் பேர் ஆர்னித்தாலஜி. ஓகே, லாஜினா ஸ்டடின்னு சொல்லி ஆர்னித்தாலஜினா பேர்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறாங்க, டாக்டர் சலீம் அலி சொல்கிறோம், அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பேர்ட்ஸ்னு சொல்கிறது. ஓகே, டாக்டர் சலீம் அலியை ஃபாதர் ஆஃப் பேர்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அவர் ஆர்னித்தாலஜின்னு சொல்கிறோம். ஓகேவா, அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஜூந்த்ரா சலீம் அலி, இந்த ஃப்ரூட் ஃபேட் இந்த நேம் ஆஃப்டர் ஹிம். கே லேட்டின் சலீம் அலின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவர் கண்டுபிடிச்ச அந்த ஃப்ரூட்ஸ் பல பேட். ஓகே, அந்த பழத்தில் தெரிஞ்ச பழந்தனி வவ்வால்னு சொல்ல முடியல. ஸோ அந்த பழந்தனி வவ்வால் பேர் பார்த்தீங்கன்னா லேட்டின் சலீம் அலின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேவா, ஸோ தட் இஸ் அதனால தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலியை கே அவரோட நேம் சொல்லி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகேவா, ரூல்ஸ் ஆஃப் நார்மன் கல்ச்சர். ஓகே, நம்ம பெயரிடுறோம். ஓகே, அந்த ரூல்ஸ் ஆஃப் நார்மன் கல்ச்சர் எந்த ஒரு பெயரிடலாம் அதுக்கு ஒரு ரூல்ஸ் வேணும். ஓகேவா, ஸோ அந்த விதிமுறையின் கீழே தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளான்ஸும் அனிமல்ஸாக விடும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நேம் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் நேம் சுட் பி தி இத்தாலிஸ்ட் இந்த பிரிண்டட் ஃப்ரம் த ஹேண்ட் ரைட்டிங். ஓகேவா, ஹேண்ட் ரைட்டிங் இட் சுட் பி த அண்டர்லைன் த செப்பரேட்லி. எந்த ஒரு சயின்டிஃபிக் நேம் வந்தாலும் அது இத்தாலிக் நேமில் தான் இருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து கசிவாக இருக்கணும், அண்டர்லைன் பண்ணி செப்பரேட்டுன்னு தெரியும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இந்த ஜீனிக் நேம்ஸ். ஓகே, ஜீனஸ் இந்த ஃபஸ்ட் அல்ஃபாபெட் சுட் பி த அப்புறம் அப்பர் கேசஸ். எந்த ஒரு ஜீனிக் நேம் வந்தாலும் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா அப்பர் கேசஸ், தட் இஸ் என்னது கேபிட்டல் லெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்பீசிஸ் நேம் வந்து சுட் பி த லாயர் கேசஸ். ஸோ இது லாயர் சின்ன லெட்டர்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த சயின்டிஃபிக் நேம் எனி டூ ஆர்கனிசம்ஸ் நாட் சிமிலர். ஸோ இந்த சயின்டிஃபிக் நேம் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேம்ஸும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, ரெண்டு நேம்ஸ்னால் ஒரே நேம்ஸ் ரெண்டு ஆர்கனிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பிளான்ஸும் ஒரே நேம் இருக்கக்கூடாது, ரெண்டு அனிமல்ஸும் ஒரே நேம் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் தனித்தனியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் த நேம் ஆர் அப்ரோப்ரியேட் நேம் த சயின்டிஸ்ட் ஊத் ஃபஸ்ட் பப்ளிஸ்ட் இந்த சயின்டிஃபிக் நேம் மேபி த ரிட்டன் ஆஃப்டர் த ஸ்பீசிஸ் நேம் அலாங் வித் த இயர் இந்த பப்ளிகேஷன்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் நேம் ஒரு அறிவியல் பேர் எழுதும்போது அதனை கண்டறிந்து அந்த ஒரு விலங்கு கண்டி ஒரு விலங்காக இருக்கிறது பிளான்ஸ் அதை கண்டறிந்து அவருடைய அறிவியல் பெயரை வந்து சுருக்கமாக அந்த பெயரோடு சேர்ந்து இல்லை ஒரு அந்த பப்பீஸ் பண்ண அந்த ஆண்டோடு சேர்ந்து பின்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்பீசிஸ் நேம் அலாங் வித் இந்த இயர் இந்த பப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் ஃபெலிஸ் லியோ லின் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ லின்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபெலிஸ் லியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லைனோட நேமு வர கண்டுபிடிச்சி லின் அப்படின்னு தான் இயர் பார்த்தீங்கன்னா 1758 ஆர் ஃபெலிஸ் லியோ எல் அப்படின்னு சொல்லி போடலாம். அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்னு போடலாம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1758. ஸோ இப்படி தான் போகணும் சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஓகே, இஃப் த ஸ்பீசிஸ் நேம் த ஃப்ரேம்டு ஆஃப்டர் எனி பர்சன்ஸ் நேம். ஓகே, நேம் த ஸ்பீசிஸ் செல் எண்ட் வித் ஒன் ஆர் டூ ஆர் ஏஇ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இதுலேயுமே ஓகே ஒன் ரோம் நாட்டு ஒன் அண்ட் டூன்னு போட்டுருங்களா, அது ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேமு, ரெண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நேமு. ஸோ அதோடு சேர்ந்து ஏஇ சேர்ந்து வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் த கிரவுண்ட் டிவலிங் த லிசார்டு. ஓகே, கிரிட்டோ டாக்டைலிஸ் அப்படின்னா கிரைட்டோ டாக்டைலிஸ் டாக்டைல்னாவே அந்த நான்கு கால்கள்னு சொல்கிறது. ஓகே, அந்த லிசார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரூப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாலில் டில்லிங் லிசார்ட்ஸ். ஓகே, நான் ஊர்ந்து போகணும்னு சொல்ல முடியல. ஸோ அந்த லிசார்ட்ஸ் ஓகே அதான் சொல்லி ஹேஸ்பீன் ஓகேங்களா டிஸ்கவர்டு இந்த டிஸ்கவர்டு அண்ட் நேம்டு ஆஃப்டர் த சயின்டிஸ்ட். ஓகே, வரத்கிரி அப்படின்னு சொல்லுது, வரதகிரி அப்படின்னா அவருடைய இது பார்த்தோன்னா பின்னாடி வந்து நேம் அந்த சயின்டிஸ்ட் நேம் அந்த ஆர்கனிஸை வந்து பின்னாடி வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால தான் கிரேட்டோ டாக்டைலி வரதகிரி அப்படின்றது அது சயின்டிஃபிக் நேமோட அந்த ஆர்கனிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஆர்கனிஸையும் நம்ம இது பண்ணும்போது ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டைலி அந்த கிரைட்டோ டாக்டைலி வரதகிரி அப்படின்னு சயின்டிஃபிக் சயின்டிஸ்ட் நேமும் சேர்ந்து இந்த அனிமல்ஸில் சேர்ந்து பின்னாடி பேக் சைடு வரணுன்றது சாப்பிட்றது. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த ஒன் மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க, போர்டு லெட்டர்ஸ் எல்லாமே ஒன் மார்க்கில் வரும். இதில் நம்ம பார்த்தோம்
ஓகே. அந்த டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஆசோ அந்த டாக்டர் சலீம் அலி நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த என்னது நம்ம எண்டு, அதாவது தமிழ்நாடு எண்டு ப்ளஸ் பார்த்தோன்னா கேரளா வர பார்டர். ஸோ அந்த ஆணைக்கட்டிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன், பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஆர்னிதாலஜிஸ்ட். ஓகேவா, அந்த பேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா எங்கே பேர்ட்ஸ் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அந்த பேர்ட்ஸ் அந்த ரிசர்ச்சுக்காக இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ அந்த சென்டர் அதாவது சலீம் அலி சென்டர், டாக்டர் சலீம் அலி அதை பேர்னு வச்சுக்கிங்களேன். ஃபுல் நேம்ஸ் இருக்குது, நான் மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸ் எதனால் வந்து இதாச்சு, ஓகே டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த பாக்ஸ் இட்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். இஃப் யூ இந்த ஃபைண்ட் த அனிமல்ஸ் வித் ஃபோர் லெக்ஸ் வித் டூ ஐஸ் தேர்ட் இயர் பின்னா கவர்டு வித் ஃபர், ஃபர்ன்னு மேலகிற அந்த ரோமம். ஓகேவா, ஸோ அதான் ஃபர்ன்னு சொல்கிறது. ஓகே, இந்த ப்ரொசஸிங் இந்த மெமரி கிளாண்ட் விச் கிளாஸ் வில் பி யூ பொசிஷன். ஸோ இது எல்லாமே இருக்கிறது எந்த கிளாஸில் வரும். ஓகே, நாலு லெக்ஸ் இருக்குது, டூ ஐஸ் இருக்குது, தேர்ட் இயர் பின்னா இருக்குது. ஓகேவா, கவர் இந்த ஃபர் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாம் ஃபஸ்ட் இந்த மெமரி கிளாண்ட். ஓகேவா, இது எல்லாமே எந்த பொசிஷன் இருக்குது ஹோவில் கிவன் த பைனாம நாமம் கிடைச்சி இஃப் இந்த ஃபஸ்ட் பர்சன் டிஸ்கவர் இந்த ரிப்போர்ட் பை த அனிமல்ஸ். ஓகே, இதெல்லாம் இருந்தால் நீ எப்படி கண்டுபிடிப்பேன், இதை வச்சு எப்படி இது பண்ணுவாங்கிறது நம்மளுடையது. ஓகேவா, நாலு லெக்ஸ் இருந்தால் என்னமோ அனிமல்ஸ் தான், எல்லாம் டூ ஐஸ் இருக்குது, கவர் இயர் பின்னா இருக்குது, கவர் பர், இது எல்லாமே மெமரி கிளாண்ட் வந்து எல்லாமே அனிமல்ஸ் தான் இருக்கும். ஸோ இது இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடி, ஏன்னா கிளாஸ் வந்து இதில் மண்ணால் எல்லாம் இருந்துடும், ஈஸியாக வந்து ஒவ்வொன்றும் இது வந்து கண்டுபிடிச்சிடலாங்கண்ணா. ஸோ இதுமாரி ஒவ்வொரு இதுவும் பைனாமல் கல்ச்சர் ட்ரைனாமல் கல்ச்சர் இது எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து, இது ஏன் வந்து ஸ்பீசிஸ் இந்த கான்செப்ட் சிட்டின்னு இது வந்து ஏன் வச்சுருக்காங்க, இது என்ன கோட்பாடு எதனால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே டவுட் இருந்தால் இதை கேளுங்கள், இதை கமெண்ட் பண்ணுங்கள், தென் பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.